Hai guys, nana unggul free guys gaming friends. Sampai berjumpa like mengasar penengah update aku sahabat terdengar abdi nama rekam subscriber mani bell button ala pada cengkai sabda video pada notification orang depan nambah dapat dipakapor abdi nawinya. Bit time hacking new update எல்லாமே வந்திருக்கு அதை பத்தி தான் गाइस இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அம்பு ஏகப்பட்ட அம்பு இந்த மாதிரி காட்றது அது எல்லாரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்கிட்ட. ஓகே அதுக்கு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படினு தான் गाइस பண்றோம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். அப்புறமேட்டுக்கு ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் ஆட்டி எல்லாமே இதுல இருக்கு. எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதுவும்லாம் நிறைய ட்ரிக் நிறைய இது இருக்கு गाइस. அது எல்லாமே இதுல சொல்லுவேன். ஓகே गाइस நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பரவாயில்ல இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். போடல அப்படின்ட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா எல்லா வீடியோவும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். நம்ம வீடியோ அப்லோட் பண்ண டைமிங்கே இல்லை. ஓகே நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீமியம் பாஸ் வீடியோ அதுக்கப்புறமேட்டுக்கு மாஸ்டர் ஜஸ்ட் பாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக எடுக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அன்லிமிட்டெட் வின்னிங் தான் கைஸ் ஏகப்பட்ட பேர் கேட்கறது. அன்லிமிட்டெட் ஜெம்ஸ் அன்லிமிட்டெட் காயின்ஸ் அன்லிமிட்டெட் ஜெம்ஸ் அன்லிமிட்டெட் காயின்ஸ் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அது உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் அந்த இது இப்போதைக்கு இல்லை. ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு காயின் இப்படி மாட்டிக்கிச்சு. இதை எப்படி எடுக்கிறதுனா இங்கே எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கலாம். உங்களுக்கு தேவை அடிக்கும் போது அந்த குழி காயினில் உழுகணும். அதுதான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா நான் சம்மந்தமே இல்லாமல் தான் அடிக்கிறோம். உளுந்துருக்கு அந்த மாதிரி தான் கைஸ் இது பிட் டைமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே வச்சு அடிக்கலாம் மேலே வச்சு அடிக்கலாம் சைடில் அடிக்கலாம் எங்க வேணாலும் வச்சு அடிச்சு நீங்க பாட்டுக்கு தும்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரீமியம் பாஸ் ஃப்ரீயா எடுக்கிறது. அதுவும் இல்லாம பிட் டைம் பிரீமியம் பாஸ் அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப் ஒன்று ஏற்றணும். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கூட இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய அம்பு காட்டும். நிறைய பிரீமியம் போடவே தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரம் பாஸ் இந்த சீசன் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சீசன் கண்டிப்பா போட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது 5:30 பிளே பண்ணணும். அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வின்னிங் தான் கைஸ் நம்மள்ட்ட கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் ஏகப்பட்ட ஆப் ஏற்றிட்டு டெலீட் பண்ணிட்டேன் இது வரைக்கும். அதுக்கே ஒரு 20 ஆப் பக்கம் ஏற்றி டெலீட் பண்ணியிருப்பேன். எதுவுமே ஒர்க் ஆகலை. என் செல்லு லாஸ்ட்டில் ஹேங் ஆனது தான் மிச்சம். அதுதான் உண்மை. மீதி எல்லாமே அது பொய் ட்ரிக்கே இல்லை. அது ஒரு இதுதான் கைஸ். அது முன்னே இருந்தது இப்போ இல்லை. கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில் பொறுத்து தான் கைஸ் நான் இன்னமும் பண்ண முடியும். எங்கே போய் நிற்கிது பாருங்க கைஸ். எவ்வளோ ஒட்டில் நிற்கிது. ஓகே கைஸ் அவர் அடித்தார். லாஸ்ட்டில் 2 காயின் இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம தான் கைஸ் படிக்கணும். ஈஸியாக அடித்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அழகாக அடித்தாச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறீங்களா கைஸ் அதை நீங்கள் பெரிய மேட்சாகவே ப்ளே பண்ணலாம். 1 மில்லியன் மேட்ச்சு காயின்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வரும். உங்களால் ஃப்ரேக் டூ ஃபினிஷ்டு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஆனால் நேற்று என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு 500K மேட்ச்சு போட்டிருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. 5 மேட்ச்சு ப்ளே பண்ணேன். 5 மேட்ச்சுமே நமக்கு ஸ்ட்ரைக்கர் வரவே இல்லை கைஸ். என்னன்னே தெரியல. நானும் ரொம்ப இந்த மேட்ச் வந்துடும் அடுத்த மேட்ச் வந்துடும் அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துடும்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நமக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி லாஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் ஒருத்தர் வந்தார். அவரு கூட ப்ளே பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கு மேலே நான் ப்ளே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி 100K மேட்ச் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ட்டு 100K பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு 1 மில்லியன் மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். வேறு லெவலில் வெறித்தனமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பாருங்க ஈஸியாக அடிக்கலாம். ஏகப்பட்ட கைஸ் ஒரு பாருங்க எவ்வளோ ஒட்டி இருந்த காயினை கூட அசால்ட்டாக அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் யாருனால முடியும்? நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க கைஸ் அடுத்த காயினே அடிக்கிறாரு. அதே மாதிரி பாக்கெட்டை விழுந்துருமோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. வேறு ஏதோ ட்ரை பண்ணுறாரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா கைஸ் அடுத்தது ட்ரை பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு. நமக்கு ஸ்ட்ரைக்கர் வரும் கண்டிப்பாக வரும். நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரும் வெளியே போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடைக்கும். நீங்கள் உங்களோட இதுக்கு பொறுத்து இருக்க கைஸ். லக்கு இருக்கும் கைஸ். உங்களுக்கும் யாருக்குமே லக்கு இல்லாமலாம் இருக்காது. எல்லாத்துக்குமே லக்கு இருக்கும். ஓகே கைஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட என்னதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நிறையா இருக்குது கைஸ். ஏகப்பட்ட ட்ரிக்கிங்லாம் இருக்குது. மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸு அதான் ப்ரீமியம் பாஸு ப்ரீமியம் ஜெஸ்ட்டு அது எல்லாருமே ஃப்ரீயாக எடுக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அதுக்கும் நான் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த இதுக்கு அமையல. ஓகே கைஸ், கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அமையும். உங்களுக்கு இல்லாததா கைஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறது தான், இனிமேட்டு பண்ணலாம். ஓனும் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 காயின்ஸ் இருக்குது. பொறுமையாக அடிக்கணும். ஆனால் ஒவ்வொரு காயின்ஸையும் அடிக்கும்போது கலையாமல் அடித்தோம்னா அவங்க ஈஸியாக அடித்து வின் பண்ணியிருந்தா. வாவ் சூப்பர், ரிவேஸில் இருந்த காயினை பார்த்தீங்களா, கண்டிப்பாக விழுந்துடும் அப்படின்னு தெரியும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த காயின்ஸ் எப்படி அடிக்கிறதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இப்படி வச்சு குறி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுகாது, கண்டிப்பாக ஒழுகாது. நீங்கள் அடிச்சிங்கனாலும் வேஸ்ட் ஆகிரும். அதனால் என்ன எப்படி பண்ணுறதுன்னா, வைங்க பின்னாடி லாஸ்ட்டில் ஒரு காயின் இருக்குல்ல கைஸ், அதை வந்து இப்போ பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சு பின்னாடி ரிபேஸ் குழியலாம். இந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு விழுந்துடும். அடுத்து அந்த பாருங்கள் அந்த காயின் கலைஞ்சிருச்சு கொஞ்சம், அவ்வளோதான், அடித்து தும்சம் பண்ணிடலாம் கைஸ், ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டு தான் கைஸ், இதுக்கு எல்லாமே பார்த்து எங்கிட்ட அடிக்கணும் எப்படி அடிக்கணும் எல்லாம் பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய், லவ் யூ.